டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் தென்னல் தமிழ் இனிய வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2018 பிப்ரவரி மந்த் இந்தியாவில் நடந்த நினைப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம். நம்மளோட சேனலை வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து புதிதாக பொறுப்பை ஏற்றவர்கள், அதாவது வந்துட்டு புதிதாக பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இந்தியாவில் என்னென்ன பதவியை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காமன்வெல்த் போட்டிகளுக்கான இந்தியாவின் திட்டப்பணி தலைவர், அதாவது காமன்வெல்த் போட்டிகள் நடக்குது இல்லைங்களா, அதுக்கான இந்தியாவில் திட்டப்பணி தலைவர் விக்ரம் சிங் சிசோடியா வந்துட்டு பதவியேற்றிருக்காரு, புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டிருக்காரு. அதுக்கடுத்து வந்து இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான சத்யபிரதா ஷாகி தமிழ்நாட்டின் அடுத்த தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ இருக்கிறவர் வந்து ராஜேஷ் லக்கானி. அதுக்கடுத்து வந்து அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் 16வது புதிய தலைவர் வந்துட்டு ஜெயராம் ஹெச் போவல் அப்படின்றவர் வந்து பதவியேற்றுருக்காரு. அதுக்கடுத்து வந்து புதிய நேபாள பிரதமர், 41வது பிரதமர், இங்கே வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது, பிரைம் மினிஸ்டர் அவர், ஓகேங்களா. அடுத்து வந்து தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் வந்து புதிய துணைவேந்தராக பிரமிளா குருமூர்த்தி வந்து பதவியேற்றிருக்காங்க. அதாவது பிரமிளா குருமூர்த்தின்றவங்க வந்து தமிழகத்தின் புதிய துணைவேந்தராக, தமிழக கவின்கலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் பதவியேற்றிருக்காங்க. அப்புறம் ஐசிசியில் வந்துட்டு முதல் தனி பெண் இயக்குனர், அதாவது வந்துட்டு துணை இயக்குனர் இணை இயக்குனர் இப்படி தானே போடுவாங்க ஐசிஎஸ்சியில், ஏன்னா அது வந்து கிரிக்கெட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் மேன்ஸ்க்கு தான் வந்து அதிகமான இது கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்திரா நூயி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தனி இயக்குனர் இது கொடுத்துருக்காங்க. இந்திரா நூயி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்க வந்து பெப்சி கோக் நிறுவனத்துடைய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி. இவங்க எந்த இதோடைய இந்திரா நூயி வந்துட்டு பெப்சி கொக்கோ கோலா நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய தலைமை செயல் அதிகாரி இவங்க. இந்திரா நூயி வந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் முதல் தனி பெண் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஏஐசிஎஃப்பி அப்படிங்கிறதோடைய விளம்பர தூதராக வந்து கிராண்ட் மாஸ்டர் விதித் குஜராத்தி அகில இந்திய பார்வையற்றவர்களுக்கான செஸ் கூட்டமைப்பின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து இப்போ 4வது கிராண்ட் மாஸ்டர் இந்த செஸ்ஸில். இவர் வந்து ஏஐசிஎஃப்பிங்கிறது வந்துட்டு அகில இந்திய பார்வையற்றவர்களுக்கான செஸ் கூட்டமைப்பு, அதனுடைய விளம்பர தூதர் அது வந்து கிராண்ட் மாஸ்டர் விதித் குஜராத்தி. அது வந்து சாகித்ய அகாடமியோட புதிய தலைவர் வந்து சந்திரசேகர கம்பார், அதாவது கம்பரையில் கம்பார். இவர் வந்து கன்னட இலக்கியவாதியும் ஞானப்பீட விருது பெற்றவரும் அவர், அதாவது சாகித்ய அகாடமியுடைய புதிய தலைவர் வந்து சந்திரசேகர கம்பார். இவர் வந்து கன்னட இலக்கியவாதியும் ஞானப்பீட விருது பெற்றவரும் ஆவார். இந்தியாவில் நடந்த நடப்பு நிகழ்வுகளில் ரயில்வே துறை தொடர்பான தகவல்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மிகப்பெரிய ரயில்வே கட்டுமான தொழிற்சாலை வந்து மகாராஷ்டிரா மாநில மலத்வாடா பகுதியில் மத்திய ரயில்வே அமைச்சகம் பட்டியிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வருவதற்கும் இந்த தொழிற்சாலை அமைச்சிருக்கு மத்திய ரயில்வே அமைச்சகம். அடுத்து வந்து தெற்கு மத்திய ரயில்வே தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் வந்து 100% எல்இடி விளக்குகளை பொருத்தியிருக்கு. தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே நிலையங்கள் ரயில் நிலையங்களையும் வந்துட்டு எல்இடி விளக்குகளை அமைத்த நாட்டின் முதல் ரயில் மண்டலம் அப்படிங்கிற பேரை வந்து தெற்கு மத்திய ரயில்வே மண்டலம் வந்துட்டு வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து வந்து 2017 ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டோட இணைத்து சொன்னது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு பரிந்துரை மேற்கொண்ட குழு எது அப்படின்னா, பிபேக் தேப்ராய் குழு.
அதுக்கடுத்து வந்து ரயில்வே மருத்துவமனைகளில் வந்து சேவைகளை அதிகரிக்க ரயில்வே அமைச்சகம் வந்து ஆயுஷ் அமைச்சகத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. உலகளாவது வந்து இந்தியாவின் இடம் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு இதாக வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உலக பணக்கார நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியா வந்து 6வது இடம் பிடிச்சிருக்கு. முதலிடம் வந்து அமெரிக்கா. நியூ வேர்ல்டு வெல்த் எனும் அமைப்பு வந்துட்டு இந்த இதை வந்துட்டு வெளியிட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து 2017 வந்து உலகின் சிறந்த ஜனநாயக நாடுகள் பட்டியலில் வந்துட்டு இந்தியா வந்து 42வது இடம் பிடிச்சிருக்கு. வந்துட்டு உலகின் சிறந்த ஜனநாயக நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியா வந்து 42வது இடம் பிடிச்சிருக்கு. மொத்தம் 165 நாடுகள் வந்து இந்த இதில் கணக்கெடுத்திருக்காங்க. அதில் வந்து இந்தியா வந்து 42வது இடம் பிடிச்சிருக்கு. எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த நிறுவனம் தான் வந்துட்டு இந்த ஜனநாயக நாடுகள் பட்டியலை வந்துட்டு வெளியிட்டிருக்கு. இதில் வந்துட்டு என்ன ஒரு இது அப்படின்னா 2016 வந்து 32வது இடத்தை பிடிச்சிருந்தது இந்தியா. இப்போ வந்துட்டு 10 இடம் பின்தங்கி 42வது இடத்துக்கு போயிருக்கு. இந்த பட்டியலில் வந்து இந்தியா வந்து சற்று பலவீனமான ஜனநாயக நாடுகள் பட்டியலில் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை குறியீடுகள் 2018, அதாவது அறிவுசார் சொத்துரிமை குறியீடுகளில் வந்துட்டு இந்தியா வந்து 44வது இடம் பிடிச்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மொத்தமே கணக்கெடுத்ததே வந்து 50 நாடுகளில் தான் எடுத்திருக்காங்க. அதுலேயே வந்து இந்தியா 44வது இடம் தான் இருந்திருக்கு, இடம் பிடிச்சிருக்கு. இது வந்து 2017 வந்து இந்தியா வந்து 43வது இடத்துல இருந்திருக்கு. அதாவது போன வருஷம் வந்துட்டு 43வது இடத்துல இருந்துச்சு, இப்போ வந்து 44வது இடத்துல இருக்குது. இதிலே ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து அமெரிக்கா. அடுத்து வந்து மூலம் நிறைந்த நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியா வந்து 81வது இடத்துல இருக்குது. இதை வந்து 180 நாடுகளில் வந்து இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதாவது மூலம் நிறைந்த நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியா வந்து 81வது இடத்துல இருக்குது. 180 நாடுகளில் 81வது இடம். அதாவது நம்ம 180 வந்துட்டு அந்த ஜீரோ கட் பண்ணிட்டு தலைகளாக போட்டோம்னா 81 ப்ளேஸ். இது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அமைப்பு வந்து வெளியிட்டிருக்கு. இது 2017 ஆண்டுக்கான பட்டியல். இது ஊழல் நிறைந்த நாடுகளில் 2017 வந்து இந்தியா 81வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து ஆசியா பசிபிக் பகுதியில் வந்து பத்திரிகை சுதந்திரம் வழங்காத மோசமான நாடுகளில் இந்தியா இருப்பதாக இந்த அறிக்கை கூறியிருக்கு. அதாவது இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இது வந்து ஊழல் நிறைந்த நாடுகளாக நம்ம இந்தியா வந்து வழிபட்டிருக்குல்ல, அதில் வந்துட்டு ஆசிய பசிபிக் பகுதியிலேயே வந்துட்டு பத்திரிகை சுதந்திரம் வழங்காத மோசமான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து வந்து பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம், அதாவது 1000 குழந்தைகள் பிறந்துச்சுன்னா 25.4 குழந்தைகள் வந்து இறந்துறதா வந்து யூனிசெஃப் அமைப்பை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு சொல்லியிருக்கு. இந்தியாவில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம் வந்து 1000 இல் 25.4. அடுத்து வந்து உலகின் வளமான நகரங்கள் பட்டியலில் வந்து இந்தியா நகரம் மும்பை வந்து 12வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்படியே வந்து அதிகமான கோடீஸ்வரர்களை கொண்ட நகரங்கள் பட்டியலில் வந்து மும்பை 10வது இடம். அதாவது வந்து உலகின் வளமான நகரங்கள் பட்டியலில் இந்தியா நகர இந்தியாவில் வந்து ஒரு நகரம் இடம் பிடிச்சிருக்கு. அது வந்து மும்பை 12வது ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அதிகமான கோடீஸ்வரர்களை கொண்ட உலகளவிலான நாடுகளில் நகரங்களில் வந்துட்டு மும்பை வந்து 10வது இடம் பிடிச்சிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்சது வந்து அமெரிக்காவின் நியூயார்க். இதை வந்து நியூ வேர்ல்டு வெல்த் அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு வெளியிட்டிருக்கு. நியூ வேர்ல்டு வெல்த் ஏற்கனவே உலக பணக்கார நாடுகள் பட்டியல் சொல்லி சொல்லிங்களா, அதில் தான் வந்து இதையும் கணக்கெடுத்து சொல்லியிருக்கு. மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறவங்க வந்துட்டு எந்த இடத்துல எந்த மொபைல் ஃபோன் எந்த இடத்துல
உலக நீடித்த வளர்ச்சிக்கான மாநாடு 2018 புதுதில்லியில நடந்திருக்கு. இது வந்து கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பொருளோட வந்து இந்த உலக நீடித்த வளர்ச்சிக்கான மாநாடு 2018 நடந்தது. இதுக்கடுத்து வேளாண்மை இருபத்தி ரெண்டு 2022 விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கிறது அப்படிங்கிற தலைப்பிலான தேசிய மாநாடு வந்து வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல்ல நடத்தப்பட்டது. இது வந்து புதுதில்லி தேசிய வேளாண்மை அறிவியல் கழகத்தில் இந்த மாநாடு நடந்தது. அடுத்தது வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்துட்டு சீனால வந்து இந்த வருஷம் 2015 வந்து இது வந்து 18வது மாநாடு. 17வது மாநாடு வந்து கட்டிடக்கோணம் வந்துட்டு இந்த ஷாங்காய் அமைப்பு வந்துட்டு எப்போ வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2001 வந்துட்டு இந்த ஷாங்காய் மாநாடு. இது வந்து தலைமையில வந்து சீனாவோட பெய்ஜிங் நகரம் வந்து இதோட தலைமையில வந்துட்டு. அதுக்கடுத்து வந்து மூனிச் பாதுகாப்பு மாநாடு. அதாவது மூனிச் பாதுகாப்பு மாநாடு எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட மூனிச் நகர்ல ஐநாவோட பொதுச் செயலாளர் வந்து இதை வந்து தொடக்கி வைத்தாரு. இந்த மூனிச் 54வது பாதுகாப்பு மாநாடு. மேக்னெட்டிக் மகாராஷ்டிரா கூட அதாவது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வந்துட்டு இந்தியா தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்ல முடியாது பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கீம்ல வந்துட்டு 10 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து மகாராஷ்டிரா நடந்திருக்கு. இது பேர் வந்து மேக்னெட்டிக் மகாராஷ்டிரா குழு மாநாடு 2017 வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கருத்தரங்கு